வணக்கம், நான் உங்க ஷெப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ப்ரிபரேஷன் சோயா மிளகு வறுவல். அதாவது இந்த மிளகு உருண்டை சொல்லலாம், மிளகு வறுவல் சொல்லலாம், பெப்பர் வறுவல் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல பேர் வச்சுக்கலாம். எனக்கு கேட்டால் அந்த ப்ரிப்பரேஷன் கேட்டதுக்கு அதே மாதிரி தான். எனக்கு இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நிறைய பேர் வெஜிடபிள்ஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், வீட்டில் சாப்பாடோட தொட்டும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமாக ஸ்பைஸியான ப்ரிப்பரேஷன். மழை காலத்தில் நல்லா ஒரு காரசாரமாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ப்ரிப்பரேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சீப்பு தான். சோயாவோட காசு பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் இருக்கும். அதோட கிராம் பார்த்திங்கன்னா 100-150 கிராம் இருக்கும். ரொம்ப குறைஞ்ச செலவில் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர் 100 கிராம், ஆனியன் 2 நம்பர், தக்காளி 1.5 தக்காளி, மிளகு பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் 3/4 டேபிள்ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், இடித்த பூண்டு 4-5 பல், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃபார் குக்கிங் அதாவது 3 டேபிள்ஸ்பூன், கீ 1 டீஸ்பூன், தேங்காய் பால் 1 கப்பு. இதாங்க இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சோயா வந்து நல்லா தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அதாவது மீல் மேக்கரை 2 விதமாக ஊற வைக்கலாம். ஒன்று வந்து விது விதுன்னு இருக்க சுடு தண்ணியில் ஊற வைங்க, அதுக்கப்புறம் இல்லைனா தண்ணி பச்சை தண்ணி. பச்சை தண்ணியில் ஊற வச்சுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் பச்சை தண்ணி ஊற வைக்கும் போது கொஞ்சம் டைம் விட்டு ஒரு 4-5 மணி நல்லா ஊறின பிறகு, நல்லா ஊறி முடித்த பிறகு புளிஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்கிறோம். இதே வந்து கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு தண்ணியில் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி ஊற வச்சா போதும். சரிங்களா? இப்போ நல்லா ஊறி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து குக்கிங் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணாலும் அது ப்ரிப்பரேஷன் டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நல்லா தண்ணி புளிஞ்சி எடுத்துங்க. புளிஞ்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு பாருங்கள், ஒரு பீஸ் மட்டும் தண்ணியாக எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணால் உங்களுக்கு தண்ணியே வந்துடக்கூடாது. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும். தண்ணி விட்ற கூட இல்லாமல் அடுத்த ஸ்டெப் நம்ம போகிறோம். இப்போது இந்த மண்சட்டில் குக்கிங் தேவையான அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து நல்லெண்ணையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு சோம்பு. சோம்பு நல்லா புரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க பூண்டு போடுங்க. பூண்டு வித் ஸ்கின்னோட போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 1/2 உடச்சி அப்படியே போட்ட பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுறோம். இந்த தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்பவுமே அந்த தாளிப்பு கரெக்டாக வீட்டில் போடுங்க. அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு வாசனை சூப்பராக கிடைக்கும். அதனால் தாளிப்பு போட்ட பிறகு ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை இதில் போட்டு சாத்தை பண்ணுறோம். இந்த மாதிரி வதங்க வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் தான் போட்டுருங்க. அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா அந்த பூண்டு வந்து இடித்த பூண்டு இதில் போட்டிருக்கோம். அதனால் அதிகமான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். அதுக்கு பிறகு தக்காளி. தக்காளி போட்டு கொஞ்சம் லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அந்த வெங்காயம் வதங்கியிருக்கணும். அதுக்கு பிறகு தக்காளி போட்டு கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அதே டைமில் அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஸ்மாஷாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணுறோம். மிளகாய் பவுடர், தனியா பவுடர், அதுக்கு பிறகு மஞ்சத்தூள். இந்த ஸ்பைசில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக சாத்தே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போடும்போது என்ன அப்படின்னா அந்த வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் லைட்டாக பதங்கி வரும். அதனால தான் உப்பு எடுத்த உடனே போடுறோம். போட்ட பிறகு தண்ணி உடனே ஆட் பண்ணோன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். அதுக்கு பிறகு தான் இப்போ தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி அதிகமான தண்ணி வேண்டாம், கொஞ்சமான தண்ணி போடுங்க. இப்போது இந்த மசாலாவை கரெக்டாக இதோட நல்லா குக் பண்ணி வர டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணும். தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுற தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் மாறிடும். அதனால் வெறும் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால் 1 கப்பு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 3 பத்த தேங்காயில் நீங்கள் நல்லா அரைச்சிட்டு வெறும் தேங்காய் பால் எடுத்துருங்க.
இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு குக் பண்ணுங்கள். ஒரு 5-10 நிமிஷம் குக் பண்ண ஒரு ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்கும். அதாவது நல்லா கிளேஸ் அந்த ஆயில் அந்த மசாலா அதுக்கப்புறம் தேங்காய் பால்லாம் போகும்போது ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இந்த மாதிரி டெக்ஸ்டரில் கிரேவி வந்திருக்கும். இதுக்கு பிறகு தான் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு அந்த சோயாவை தூக்கி இதில் ஆட் பண்ணுறோம். சோயா திருப்பி சொல்கிறேன், ஆட் பண்ணும்போது தண்ணி ஊட்டுற கூட இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மசாலா டேஸ்ட் இதில் இறங்காது. சரிங்களா, இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சோயா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ குக் பண்ணுறோம். ஒரு சோயா காமிக்கிறேன். அதாவது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அந்த மசாலா அந்த சோயாவில் எந்த அளவுக்கு கோட்டிங் ஆகிருக்கணும் அப்படி சொல்லி உங்களுக்கு ஒரு பீஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். அதிகமான மசாலா வேண்டாம். அப்படி பண்ணால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அந்த வெங்காயம் தக்காளி அந்த டேஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் ஜஸ்ட் லைட்டாக கோட்டிங் ஆகிருக்கணும். இதுக்கு பிறகு சோயா குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்டில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ரீப்பேர் பண்ணும்போது ஓகே தண்ணி ஆட் பண்ணலாம், மிளகாத்தூள் போடலாம், தனியாத்தூள் போடலாம் அப்படி சொல்லிட்டு குக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குற டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக மிளகு பெப்பர் போட்டிருக்கேன். அதாவது மிளகுத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கொஞ்சோண்டு நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ட்ராப் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் போட்டு அப்படி மேலோட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு ப்ரிப்பரேஷன். என்னங்க இந்த சோயா ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸி தெரிஞ்சுக்கோங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சீ யூ, பை பை, டேக் கேர்.